வணக்கம் நண்பர்களே, இது கோமலா குக்கிங் ஸ்டைல். நான் இன்று சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பீட்ரூட் சாதம் தான் செய்ய போகிறேன். சத்தானதும் சுவையானதுமான இந்த பீட்ரூட் சாதத்தை நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறேன். எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. நான் இதில் ரெண்டு பீட்ரூட் எடுத்து தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கிறேன். அதோட சேர்த்து பீட்ரூட் சாதத்துக்கு போடுறதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு எடுத்துருக்கிறேன். 40 கிராம் பொட்டுக்கடலையும் 20 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பும் எடுத்துருக்கிறேன். சட்டி சூடான பிறகு 2 மேசக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சூடானதும் இதில் முந்திரி பருப்பை போட்டுட்டு ஒரு லேசாக பொன்னிறமாக வார அளவுக்கு வறுத்தெடுக்கிறேன். இப்போ இது வறப்பட்டுட்டு இதை எடுத்துட்டு நான் இப்போ அதில் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். அதையுமே லேசாக வறுத்தெடுக்கிறேன். இது இப்போ வறப்பட்டுட்டு நான் இதை இறக்கி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இதில் இப்போ 5 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இப்படி சரிவாக வெட்டிக்கொள்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே தான் வெட்டிக்கொள்கிறேன். பீட்ரூட் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கிறதால கொஞ்சம் உரைப்பு கூடுதலாக போட்டால் நல்ல பண்ணுறதால நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பிறகு நான் பூண்டு இஞ்சி ரெண்டையுமே நல்ல குட்டி குட்டியாக இப்படி வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சிவப்பு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதையும் இப்படி நீள பார்க்குற நல்ல மெல்லுசு மெல்லுசாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த பீட்ரூட் சாதம் நான் வந்து நெய்யில் தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் முந்திரி பருப்பெல்லாம் மறுத்திருந்தானே, அந்த சட்டிக்குள்ளே நெய் இருக்குது. இப்போ அதுலேயே நான் வெங்காயம், பச்சை மிளகாய், வெட்டி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, அதோட சேர்த்து தாளிக்கிறதுக்கு தேவையான கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கொள்கிறேன். நான் இப்போ போட்ட பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த நேரத்தில் நான் இதோட திருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இன்றைக்கு நான் 200 கிராம் அளவுக்கு இதில் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இப்போ பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட போகிறேன். நிறைய நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக அந்த பச்சை மணம் பூரம் வரைக்கும் வதங்கினால் காணும். இந்த பீட்ரூட் வந்து எங்களோட உடம்புக்கு நன்மை தரக்கூடியதொன்று. உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றதோட எங்களோட உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக நடக்கிறதுக்குமே இந்த பீட்ரூட் உதவி செய்கிறதென்று சொல்லலாம். அதனால் கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் எங்களோட உணவில் சேர்த்துக்கொள்கிறது நல்லது. நான் இப்போ இந்த பீட்ரூட் ரைஸ் செய்கிறதுக்கு இதில் வந்து 400 கிராம் அளவுக்கு சிவப்பு புழுங்கரிசியில் வடிச்செடுத்த சோறு சேர்த்துக்கொள்கிறேன். இது உப்பு சேர்த்து தான் நான் வடித்தேன். இதற்கு பதிலாக வெள்ளை சோறு கூட சேர்த்துக்கொள்ளலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ போட்ட பீட்ரூட் சோறு ரெண்டுமே சேர்ந்து நல்ல வடிவ வாரா போல கிளறி விடுறேன். இப்போ பீட்ரூட் எல்லாமே நல்ல வடிவாக சோறோட சேர்ந்து வந்துட்டுது. இந்த நேரத்தில் நான் நெய்யில் வறுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலை மற்றது முந்திரி பருப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கொள்கிறேன். நெய்யில் வறுத்தெடுத்ததால் நல்ல வாசனையாகவும் அதே நேரம் கொஞ்சம் நல்ல மொறுமொறுப்பு தன்மையாகவும் இருக்கும். சேர்த்து சாப்பிடக்குள்ள கடிபடவும் நல்லாயிருக்கும். வளமையாக செய்கிறதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து சோறோடு கலந்து விட்டுக்கொள்கிறேன். ஒரு மதிய நேர உணவுக்கு கூட நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம், நல்லாயிருக்கும். இப்போ
இப்போ சுவையான பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் மொறுமொறுப்பாக உரைப்பாக செய்ய போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இப்படி கழுவி எடுத்துனேன். இதை இப்போ நல்ல மெல்லிசு மெல்லிசாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். அதோட தேவைக்கேற்றா போல் உப்பு, உரைப்புக்கு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். இதே இப்போ நல்லபடியாக சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி நான் உழ வச்சினேன். அதுக்கு பிறகு நான் பொரிச்செடுக்கிறேன். இப்படி செஞ்சால் நல்ல உரைப்பாகவும் நல்ல மொறுமொறுப்பு தன்மையாகவும் இருக்கும். இந்த பீட்ரூட் சாதத்துக்கு ஏற்ற ஒரு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லதொரு பொரியலாகவும் இருக்கும். இப்படி பொன்னிற பருவத்துக்கு பொரிஞ்சு வந்த பிறகு நான் இதை இறக்கி எடுத்துக்கொள்கிறேன். பீட்ரூட் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல பொரியலாக இருக்கும். இதோடு சேர்த்து நான் அப்பளமும் பொரித்து வச்சுருந்தேன். ஒரு மதிய உணவு நேரத்துக்கு தான் நான் இந்த சாப்பாடு செய்தேன். இலகுவாக செய்யக்கூடிய சத்தான பீட்ரூட் சாதம் தயாராகிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அடையாளத்தையும் அழுத்தி விடுங்கள். நன்றி, வணக்கம்.